27/7/2022 அன்று புதுடெல்லியில் நடைபெற்ற மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் சார்பில் தேசிய குடும்ப கட்டுப்பாடு உச்சி மாநாட்டில் பெண்களுக்கு பேறு காலத்திற்கு பிறகு கருத்தடை வளையம் பொருத்தியதில் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடம் பெற்றுள்ளது. அதற்கான விருது ஒன்றிய அரசினால் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த சிறப்புக்குரிய விருது என்பது தமிழகத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கிற விஷயமாகும். இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களிலும் இந்த கருத்தடை வளையத்தை பெண்களுக்கு பேறு காலத்திற்கு பிறகு பொருத்தியதில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக 375 எனும் எண்ணுள்ள 5 ஆண்டு காலத்திற்கு பயன்படும் கருத்தடை வளையம், 380A எனும் எண்ணுள்ள 10 ஆண்டு காலத்திற்கு பயன்படும் கருத்தடை வளையம் ஆகியவை கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் மிக சிறப்பாக பெண்களுக்கு பொருத்தப்பட்டு வெற்றி காணப்பட்டிருக்கிறது. 2019-20 தமிழகத்தை பொறுத்தவரை 2,53,648 பேருக்கு இந்த கருத்தடை வளையங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 2020-2021 பொறுத்தவரை 3,19,936 பேருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. 2021-2022 பொறுத்தவரை இன்றைக்கு 3,61,028 பேருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகம் பேருக்கு கருத்தடை வளையங்கள் பொருத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின்படி மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இந்திய அளவில் முதலிடத்தை தொடர்ந்து பெற்று வருகிறது. அந்த வகையில் குடும்ப நலத்துறையும் இன்றைக்கு இந்திய அளவில் கருத்தடை வளையங்கள் பொருத்துவதில் முதலிடம் பெற்று சாதனை புரிந்திருக்கிறது. அதற்காக ஒன்றிய அரசு நம்முடைய தமிழக அரசை பாராட்டி இந்த கேடயத்தை பரிசாக தந்திருக்கிறார்கள். ஈரோடு, சேலம் போன்ற பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அந்த சினை முட்டை விவகாரம் சம்பந்தமாக ஏற்கனவே தெளிவாக விளக்கி சொல்லி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் சார்பில் ஏற்கனவே சிறையில் இருக்கிற 3 பேருக்கு இன்றைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அரசின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிற அந்த மருத்துவமனைகள் மீதான அந்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் உயர்நீதிமன்றத்தின் சார்பில் தடையாணை பெற்றிருந்தார்கள். அந்த தடையாணையை விளக்குவதற்கு இப்பொழுது மேல்முறையீட்டு மனு அரசின் சார்பில் நேற்றைக்கு அது பதிவாகி எண்ணும் தரப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அது விசாரணைக்கு வருகிற போது அந்த மருத்துவமனைகளை மூடுகிற அந்த விஷயம் என்பது உறுதியாக அந்த விஷயத்திலிருந்து தமிழக அரசு பின்வாங்காது. அந்த தண்டனைக்குரிய குற்றம் செய்த அத்தனை மருத்துவமனைகளின் மீதும் கடுமையான தண்டனை விதிக்கப்படவிருக்கிறது. விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. அதற்காக இன்றைக்கு மேல்முறையீட்டு மனுவும் முறையாக செய்திருக்கிறோம். அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செயற்கை கருத்தரிப்பு மையத்திற்கும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்தான அந்த பொது விதிமுறைகள் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. புதிய மருத்துவமனைகள் துவங்குபவர்களுக்கு கூட இது மிக கடுமையான விதிமுறைகள் விதித்துத்தான் கூடுதலான அந்த விதிமுறைகளோடு தான் அது செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இதில் எந்த மருத்துவமனை தவறு செய்தாலும் நிச்சயம் அவர்கள் இந்த சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு செய்கிற எந்த காரியத்திற்கும் தமிழக அரசு அவர்களுக்கு தேவையான இந்த தண்டனையை பெற்றுத் தருவதில் தீவிரமாக இருக்கும். இல்லை, இது ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். எந்த விதமான நோய்த்தன்மை இருந்தாலும் அதை தமிழகத்திற்கு உடனடியாக தெரிவிப்பது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய
தீவிர வழிகாட்டுதல். காரணம், நோய் பாதிப்பு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக தெரிவித்தால்தான் மக்கள் போதுமான அளவுக்கான விழிப்புணர்வு பெறுவார்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள். எனவே அது பேரிடராக இருந்தாலும் சரி, அல்லது இந்த குரங்கம்மை போன்ற புதிய நோய்களின் பாதிப்பாக இருந்தாலும் சரி, பாதிப்பு ஏற்பட்ட உடனே அது பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வலியுறுத்தி இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அந்த வகையில் தொடர்ந்து நாங்கள் இரண்டு முறை பன்னாட்டு விமான நிலையங்களை இருமுறை ஆய்வு செய்திருக்கிறோம். முதல் நாடு அது அந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனே, ஒரு முதல் நபருக்கு பாதிப்பு ஏற்பட்ட உடனே தமிழகத்தின் பன்னாட்டு விமான நிலையங்களில் அதற்கான போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கிற பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை யாருக்கும் அந்த நோயின் தன்மை என்பது கண்டறியப்படவில்லை. ஆனாலும் கூட ஊடகங்களில், ஒரு சில ஊடகங்களில் ஆசாரி பள்ளம் மருத்துவமனையில் ஒரு மூன்று பேருக்கு வந்தது, திருச்சியில் சிங்கப்பூரிலிருந்து வந்த ஒருவருக்கு வந்தது, அவர் காணாமல் போய்விட்டார் போன்ற வதந்தி செய்திகளை எல்லாம் பரப்பினார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த குரங்கம்மை பாதிப்பு என்பது இல்லாத வகையில் ஒரு மூன்று பேருக்கு வெவ்வேறு மாற்றங்களுடன் கூடிய அந்த தழும்புகளை ஆசாரி பள்ளத்தில் இருப்பவர்களுக்கு கண்டறியப்பட்டு அது குரங்கம்மை இல்லை என்றே சொல்லியிருக்கிறார்கள். குரங்கம்மை பாதிப்பு இருந்தால், ஒரு சஸ்பெக்ட் என்கின்ற அளவில் சந்தேகம் இருந்தாலும் கூட அதனுடைய மாதிரிகள் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பப்படும். இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அந்த தீவிரமான அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு தமிழகத்திலேயே அந்த ஆய்வகமும் கிங் இன்ஸ்டியூட் வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி மாதிரிகள் எடுத்து அனுப்பி ஆய்வகத்துக்கு அனுப்பி பரிசோதனைகள் செய்து ரிசல்ட்டை வெளியில் சொல்வோம். இது மாதிரி இதுவரை அந்த மாதிரி யாருக்கும் இல்லை. ஏற்கனவே ரெண்டு பேருக்கான மாதிரிகள் புனேவுக்கு அனுப்பியதில் அந்த ரெண்டு பேருமே நெகட்டிவ் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது ஒரு மாத காலம் ஆகிவிட்டது. இப்போ புதிதாக யாருக்கும் அந்த பாதிப்புகளும் இல்லை, பாதிப்பு காலம் மாதிரிகளையும் எடுத்து நாம் யாருக்கும் ஆய்வகத்துக்கு அனுப்பவும் இல்லை. பூஸ்டர் தடுப்பூசியை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்வதை ஒரு இயக்கமாகவே மாற்றிட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை செய்து, அது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இந்த பூஸ்டர் தடுப்பூசி போடுவதற்கான அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது பூஸ்டர் தடுப்பூசி தமிழகத்தில் போட்டுக்கொள்ள வேண்டியவர்களுடைய எண்ணிக்கை 3,51,00,000 இருக்கிறது. இந்த 3,51,00,000 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி போட வேண்டிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இந்த மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நடத்தப்பட்ட அந்த மெகா தடுப்பூசி முகாமில் 1,88,000 பேர் இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டார்கள். அதில் பூஸ்டர் தடுப்பூசி மட்டுமே 1,100,000 கடந்தது. வருகிற 7ஆம் தேதி 34வது மெகா தடுப்பூசி முகாம் வருகிற 7ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அந்த மெகா தடுப்பூசி முகாமை பொறுத்தவரை 50,000 இடங்களில் அந்த தடுப்பூசி போடப்படுகிற பணிகள் நடைபெறவிருக்கிறது. தடுப்பூசி தமிழகத்தை பொறுத்தவரை கையிருப்பிலும் ஒரு 27,00,000 தாண்டிய எண்ணிக்கையில் தடுப்பூசி கையிருப்பில் இருக்கிறது. இந்த மெகா தடுப்பூசி முகாமில் முதல் தவணை தடுப்பூசி, ரெண்டாவது தவணை தடுப்பூசி, பூஸ்டர் தடுப்பூசி என்று 33வது மெகா தடுப்பூசி முகாமாக வருகிற 7ஆம் தேதி அந்த தடுப்பூசி முகாம் நடைபெறவிருக்கிறது. இல்லை, இப்போ ஒருவர் பேரில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோங்கிறதால ஒட்டுமொத்த டாக்டர்களையும் அந்த மாதிரி குறை சொல்வது, குற்றம் சொல்வது ஏற்புடையது என்பது இல்லை. அதில் வந்து ரொம்ப அனைத்து டாக்டர்களுமே ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்த மருத்துவ சேவை செய்வதற்காகத்தான் இதை படித்துவிட்டு வருகிறார்கள். அதனால் நம்ம பொதுவாக எல்லாரையுமா குறை சொல்லிட முடியாது. ஒன்று ரெண்டு பேர் இப்படி இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து அவர்கள் மீதான நடவடிக்கை என்பது தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவர் வந்து தொடர்ச்சியாக சிஎல்னு போட்டு அந்த சிஎல்லையே சிஎல்ங்கிற ஆங்கில வார்த்தையை அவர் பேருக்கு முன்னால் மூ என்று திருத்தி மாற்றி அமைத்திருக்கிற பணியை நேரடியாகவே செயலாளர் போய் அந்த வருகை பதிவேட்டை ஆய்வு செய்து கண்டுபிடித்ததற்கு பிறகு தான் பல்வேறு அந்த நேரடியாகவே
அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது மருத்துவர் எங்கேயாவது தவறு செய்தார் என்று யார் மூலமாவது தெரிந்தாலோ, அல்லது நாங்கள் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர்களுக்கும் 2 நாட்களுக்கு முன்னால் கோவையில் முதல்வர்களுடனான ஒரு கலந்தாய்வை நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மருத்துவக் கல்லூரியின் முதல்வர்களும் அதில் பங்கேற்றார்கள். அவர்களிடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது மருத்துவர்களின் வருகையை கண்காணிக்க வேண்டும் என்று. இது வந்து முறையாக செய்கிறார்கள். அதே மாதிரி இந்த 12 மணி நேரம் வேலை செய்தார்கள் என்கின்ற அந்த விஷயத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அந்த முறையான அந்த 12 மணி நேரத்திற்கும் தாண்டி பெரிய அளவில் அவர்கள் மன உளைச்சலோடு பணியாற்றுவது என்பதும் கூடாத ஒன்று. அதையும் கூட பரிசீலித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இப்போ அந்த ஏற்கனவே இருந்தது இந்த கொரோனா காலத்தில் வந்து அவங்களுக்கான அந்த பணி நேரம் இதெல்லாம் இது பெரிய அளவில் கண்காணிக்கப்படாமல் அவங்க இங்கேயே விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்னொன்று நம்ம ஹோட்டலில் அங்கெல்லாம் தங்கி இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்துடும் அப்படிங்கிறதால இப்போ அதை திரும்பவும் அந்த டெக்னீஷியன்ஸை விட்டு அதெல்லாம் திரும்ப ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மீண்டும் அந்த சிஸ்டத்தை வந்து விரைவுபடுத்தணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற எந்த ஊருக்கு போனாலும் ஒரு மருத்துவமனை ஆய்வுங்கிற மாதிரி சர்ப்ரைஸ்டு விசிட்டுங்கிற மாதிரி எல்லா மருத்துவமனைகளுக்கும் போயிட்டுருக்குறோம். இப்போ போன எல்லா மருத்துவமனைகள்லையுமே முதல்ல போய் பார்க்கறது வருகை பதிவேடு தான். எத்தனை மருத்துவர்கள் டியூட்டியில் இருக்கணும், எத்தனை பேர் வந்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான். அதனால் அது ஒரு 100% குறை சொல்ல முடியாது. 1-2 இந்த மாதிரி இருக்கிறத நடவடிக்கை எடுத்து அந்த துறையை வந்து சீர்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு பண்ணிருக்கிறோம். இது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கிற விஷயம்ல நீண்ட நாட்களாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு விஷயம். ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அவங்க பேரில் அந்த நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அது உடனே அனுப்பியாச்சு, இன்னும் பதில் வரல. அவங்க கேட்டிருந்த கேள்வி ஒரு 16 வகை கேள்வி. அந்த 16க்கு வந்து 6 வகையில் நம்ம அதை சுருக்கி அது ஒரு பல்வேறு பிரிவுகளாக 16, ஆனாலும் சாராம்சம் என்பது ஒரு 6 வகை முதன்மையான கேள்விகள். அந்த 6 வகை முதன்மையான கேள்விகளுக்கான பதில்களை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த பதில்களைத்தான் தொகுத்து முறையாக அனுப்பி வச்சிருக்கிறோம். இன்னும் அதுக்கான பதில் எதுவும் வரலை.